ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பருதும் பராக் ஹில் ஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணோம், ஒரு 3 hours மட்டுமே. வர்றதுக்கு ரெண்டும் சேர்த்து 6 hours கிட்ட ஆகிடுச்சு. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கப்புள்ஸ்க்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாகவும் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது அதுக்கிட்ட. ஸோ மேலே ஏறணுன்னா நம்ம மேலே அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏறுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா மலை பாதைனாலே அப்படி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக அந்த மேகம் வந்து நல்லா க்ளவுடு வந்து சூப்பராக மறைஞ்சிருந்தது. ஆனால் இங்கே வந்து நிறையா குப்பையாக போட்டு அந்த மலை பாதையே ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குமா, இப்போ வந்து அப்படி கிடையாது. அந்த கலரே மங்கி போய் இந்த பாருங்களேன், பச்சை கலர் எப்படி இருக்குன்னு, அந்த க்ரீனிஷ் வந்து டோட்டலாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. தூரத்துலேருந்து ஃபஸ்ட்டெலாம் பார்க்கும்போது நல்ல க்ரீனிஷாக தெரியுமா, பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. நிறைய வந்து டஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக செம்மையாக இருந்தது. பருதும் பரான்னு போட்டு பாருங்கள் கூகுளில், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் போகலாம். அப்புறம் இந்த இயற்கை அழகு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இல்லையா? இந்த இயற்கை அழகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேல் மறந்துடுவீங்க. அந்த ரேஞ்சுக்கு செம்மையாக சூப்பராக இருந்தது. போனதுக்கப்புறம் வர்றதுக்கு மனசே இல்லை. அதனால என்னோடய பேபியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணனால நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சீக்கிரமே. கொஞ்ச நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ஏன்னா போகிறதுக்கே 3 hours ஆச்சு. எங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் 3 hours ஆச்சு. எப்படின்னா கம்பம் கடுத்து கூடலூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்மிளி கடுத்து வண்டி பெரியார் கடுத்து இடுக்கியில் வந்து இது இருக்குது பாருங்கள். சொல்கிறதுக்கே எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. ஸோ பைக்கில் வேறு போயிருக்கோம், அதனால் ரொம்பவே கொஞ்சம் டைம் ஆச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே வரமாட்டேது. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால். ஸோ அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.